அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல், உணவை வீணாக்காமல் இருப்பது. இப்ப நம்ம பழைய மாதிரி பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பி வந்துட்டு இருக்கோம். நிறைய ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்றோம், திருமண நிகழ்ச்சி, காதணி விழா, கூப்பு நீராட்டு விழா, எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு போறோம். நம்ம போய் உணவு அருந்தும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்றது நம்ம சிறப்பு. அந்த உணவை வந்து நம்ம இலையில மீதி வச்சு மூடாம அதை வந்து நமக்கு என்ன தேவையோ அதளவுக்கு வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு வருவது சிறப்பு. அடுத்தது அந்த பொருளை உற்பத்தி பண்ண ஒரு நெல்லை ஒரு அரிசி தயார் பண்ணுறதுக்கு 150 நாட்கள் ஆகிறது. அந்த இயற்கையாக போட்டு ரெடி பண்ணுறதுக்கு அந்த நெல்லை வந்து மில்ல தயார் பண்ணுறதுக்கு 15 நாள் ஆகிறது அரிசி ஆகிறதுக்கு. அப்போ 165 நாள் தயார் பண்ணக்கூடிய உணவை நம்ம வந்து இலையில வச்சுட்டு மூடிட்டு வர்றது மிகப்பெரிய தவறு. நீங்க அந்த இலையில வச்சு மூடாம நமக்கு போதுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு மீதியை வந்து இது அந்த ஃபங்க்ஷனில் உணவு இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க சிரமம் பார்க்காம நம்ம அந்த உணவை கொண்டு போய் ஒரு ஹோமில் இல்லை ஒரு முதியோர் இல்லம் இல்லை அநாத அற்ற ஆசிரமத்தில் கொண்டு போய் நம்ம ஃபங்க்ஷனில் டயர்டில் இருந்தாலும் சிரமம் பார்க்காம நம்ம கொண்டு போய் அந்த உணவை அவங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த உணவு அவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். நம்ம வந்து உணவை வீணாக்காமல் இருக்கிறதே நமக்கு மிக சிறப்பு. இந்த பொருளை உற்பத்தி பண்ண எவ்வளோ சிரமம் படுறாங்களோ அந்த இதுக்கு மேலே நம்ம உணவை வீணாக்கக்கூடாது. ஆகையால் இந்த அரிய தகவலை உங்களுக்கு அளிக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி.